It's stalking. நீ எங்களை வேவு பார்த்திருக்க. Aren't you ashamed? அவ்வளவு சராசரி பொண்ணா நீ? அப்படியெல்லாம் இல்ல தெரு. நான் எதேச்சியாதான். நோ. உன் பார்வையிலே கில்டினஸ் தெரியுது. மறைக்கிற. பொய் சொல்ற. தப்பன நீயா. என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்ல ஆண் பெண் வித்தியாசம்லாம் கிடையாதுன்னு நம்புறவன். I don't have a gender difference. அப்படிதான் நீயும் இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன். புரியுதா? என்னடா என்னடா பெரியவன டான்ஸ் ஆடுற? அது அது ஒண்ணிலமா. என்ன இவன் ரொம்ப வெக்கப்படுறானே. நாலு நாள் அம்மா வீட்டுல போய் இருக்கேன்னு சொல்லிட்டு போன பொண்ண கால்ல சுடு தண்ணி ஊத்திக்கிட்ட மாதிரி போய் கூட்டிட்டு வந்துட்டான். இவன் அழும்புக்கு அளவே இல்லாம போச்சு. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன். மகாராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். ஓடோடி இங்கே நில்லு, சங்கிலி எடுத்துட்டு. அக்கா மாமா இருக்க வேகத்துக்கு 10 மாசம் வெயிட் பண்ண மாட்டாரு போல இருக்கே. ஒரே வாரத்துல குழந்தைய கையில பெத்து குடுத்துருவாரு போல இருக்கே. ஓவரா என்ன ஓட்டாத. எவ்வளவு பிளான் பண்ணியும் எல்லாம் சொதப்பிருச்சு. இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்துருவாங்க போல இருக்கே. இங்க வைக்கப்படுறது இருக்கட்டும், மாமா முன்னாடி கொஞ்சமாவது வைக்கப்படுங்க. அப்பதான் ரொமான்ஸ் கூடுதலா இருக்கும். நான் வேணா சிரமம் பார்க்காம போய் ரூம் எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு வரவா? போதும் போதும். அந்த சென்டிமெண்ட் எல்லாம் ரொம்ப பேட் சென்டிமெண்ட். இப்படி நார்மலாவே எங்க சாந்தி முகூர்த்தம் நடக்கட்டும். அப்படி பாவீங்களா, சாந்தி முகூர்த்தம்னே பேசுறாளுங்களே. என்ன செய்வேன், எப்படி பிரிப்பேன்? அடடா, கருகிற வாசனை உனக்கு வருதா சுமதி? எனக்கு அப்பவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒட்டு கேக்குறான்னு தெரிஞ்சுதானே ஓவரா பேசுனேன். இந்தாங்க புடிங்க. அப்படி பாவீங்களா, நான் இருக்கிறது தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? பாத்தியா, நான் சொல்லல அவ்வளவு ஈஸியா இவளுக்கு அடங்கிடுமா? எறிட்டும் எறிட்டும், நல்லா வயிறு எறியட்டும். அப்பதானே உங்க சாந்தி முகூர்த்தம் நல்லா நடக்கும். அவளோட வைத்தறிச்சல் எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். அவளை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுக்கு மேல லேட் பண்ணா மாமா கதவை உடைச்சிட்டு வந்து உங்களை அப்படியே தூக்கிட்டு போயிடுவாரு. பெஸ்ட் ஆஃப் லக். போங்க போங்க. பால் இருக்கட்டும். ஹல்கு, இதுல எதையும் மிக்ஸ் பண்ணல, சந்தேகப்படாதீங்க. ஐயா, மிக்ஸ் பண்ணலாம், தப்பு இல்லைன்னு சொல்றேன். அப்படின்னா இந்த பாலை குடிங்க. நடக்க கூடாதது நடந்துரும் போல இருக்கு. எப்படி தடுக்கிறது? உள்ள நடக்கிறது நினைச்சா எனக்கு நெஞ்சை வெடிச்சிரும் போல இருக்கு. நெஞ்சு வலி, சூப்பர் ஐடியா. ஐயோ, நெஞ்சு வலிக்குதே, யாராவது வாங்களே, நெஞ்சு வலிக்குதே. என்ன யாரையும் காணோம், ஒருத்தர் வரமாட்டேங்கிறாங்களே. நல்லா கத்துவோம். ஐயோ, நெஞ்சு வலிக்குதே. எனக்கு அதுவும் இல்லாம ஹார்ட் அட்டாக்னா வேர்த்து கொட்டுமே. இவளுக்கு வேர்த்து கொட்டின மாதிரி தெரியல, அப்படியே தானே இருக்கு. ஐயோ, எனக்கு அதெல்லாம் தெரியாது. படபடன்னு வருது, நெஞ்சு வலிக்குது, கண்ணெல்லாம் இருட்டிட்டு வருது. எனக்கு ஆபத்துங்களே. ஏதாவது வயித்தறிச்சலா இருக்கும். கவலைப்படாத சுஹாசினி. வயித்தறிச்சலா? என்னம்மா சொல்ற? அஜீர்ணத்துல சில நேரத்துல நெஞ்சு கறிக்கும்ல, அத சொன்ன. ஆமாங்க, சட்டு புட்டு ஏதாவது ஒரு ஆட்டோ புடிங்க. நானும் நீங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு சுவாசனையை கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம். இல்ல சுமதி, நானும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட வரேன்.
அலைஞ்சு தெரிஞ்சு நீங்களே ஆபீஸ் போயிட்டு வரீங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க மாமா. நாங்க போனாலும் அதே ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க போறாங்க. என்ன மச மச நிக்கிறீங்க, போய் ஆட்டோ புடிங்க, சீக்கிரம் இவங்களை ஹாஸ்பிடல் கூட்டு போகணும், போங்க சீக்கிரம். கொஞ்சம் பொறுத்துக்கமா, கொஞ்சம் பொறுத்துக்க, இப்ப போயிடலாம், இப்ப போயிடலாம். ஆமா சுஹாசினி, ஒன்னும் ஆயிடாது, எப்படியும் நானும் கோபியும் உன்னை காப்பாத்திடுவோம், கைவிட மாட்டோம், கவலைப்படாத. என்னது வலி இல்லையா? இப்பதான் உயிர் போற மாதிரி துடிச்ச, அது எப்படி வலி உடனே போவோம்? கண்மணி சொன்ன மாதிரி இது கேஸ்ட்ரிக் வலி தான் போல, இப்ப வலி இல்ல, நாளைக்கு காலையில டாக்டர் பாத்துக்கலாம். நோ 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 நோ, அப்படிலாம் அசால்ட்டா எதையும் விட முடியாது. முதல்ல நீ ஹாஸ்பிடலுக்கு வா, நெஞ்சில கை வச்சுக்கோ. ஆமாமா, வலின்னு வந்துருச்சுன்னா அது அப்படியே சாதாரணமா விட முடியாது, பிரச்சனை ஆயிட போகுது. போயிட்டு வாமா, கூட்டிட்டு போமா. ஆமா, உன்னை அசால்ட்டா விட்டு வைக்க என்னால முடியாது. உடனடியா ஒரு நல்ல பெரிய ஹாஸ்பிடலுக்கு போறோம், எல்லா செக்கப்பும் பண்றோம். பணத்தை விட உயிர் முக்கியம் இல்லையா? வா போலாம். ஆமா சுமதி, நல்ல ஊசியா போட சொல்லு, முடிஞ்சா உடனே ஆபரேஷனையும் பண்ண சொல்லு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. வா போலாம். பாத்து பாத்து மெதுவா ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. மெதுவா. டேய், நீ என்னடா இங்கேயே நின்னுட்டு இருக்க, எல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நீ போ கண்மணி, அவன கூட்டி மேல போமா. சரிங்க மாமா, வாங்க. அனன்யா, இப்ப என்ன ஆயி போச்சு? எல்லாத்தையும் தாண்டி கல்யாண வேலை நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அப்புறம் என்னம்மா, எதுக்காக இப்படி அப்செட் ஆகி உட்கார்ந்து இருக்க? கம் ஆன் அனன்யா. அப்பா, நான் ஏற்கனவே அப்செட்ல இருக்கேன், தேவையில்லாம பேசி என்ன மூட பண்ணாதீங்க. வாங்க பெருமாள். சார், கேட்டரிங்ல மெனு மாத்திருக்கீங்களா? அதுக்காக புது மெனு அமைச்சிருக்காங்க, நீங்க ஒரு தடவை பார்த்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா அவங்க பட்ஜெட் கொடுக்கறதுக்கு சரியா இருக்கும். இருக்கிற பிரச்சனை இது வேறையா? கல்யாணி, நீ பார்த்து ஃபைனல் பண்ண. நானும் கேள்விப்பட்டேன் சார், வீட்டில் சின்ன மேடம் சாப்பிட்டு இருக்கும் போதே அவ திருத்தம்பியோட வெளியில போனாலுமே, அதை கேட்டப்போ எனக்கே வயிறு எரியுது சார். அது மட்டுமா, திருக்கூட வீடேறி வந்து அனன்யாவை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாயாவா? கல்யாணம் நடத்துறதையே யோசிக்க வேண்டியதா இருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டாயா அந்த திரு? அப்பா, திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசாதீங்கப்பா, நினைக்க நினைக்க எனக்கு ஆத்திரமா இருக்கு, ஒன்னும் பண்ண முடியலன்னு நான் கொலை வரையில இருக்கேன். பின்ன செஞ்ச போவெல்லாம் சும்மா விடுமா, நல்லா அனுபவிங்க. இருந்தாலும் இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வந்துடக் கூடாது சார், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சேன்னு சந்தோஷப்பட முடியலையா? திரு என் கழுத்துல தாலி கட்டுவானா என்னன்னே தெரியல. அந்த வேலை பாக்குறவ அத கேள்விக்குறியா மாத்திட்டு இருக்கான், எல்லாம் அவளோட வேலைதான். என்ன வெறுப்பேத்துறதுக்காக தான் அவனை வேணனே வெளியில கூட்டிட்டு போயிருக்கான். அங்க வச்சு வகையா நான் ஃபாலோ பண்றேன்னு அவதான் காட்டி கொடுத்துருப்பான். அவளை சும்மாவே விடக்கூடாது, விடவே கூடாது. அனன்யா, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுமா? அவளா இப்ப முக்கியம், நமக்கு கல்யாணம் முக்கியம், அதுக்கு திருமணத்துல எப்படி இடம் பிடிக்கிறது அத மட்டும் யோசிமா. இருக்கிற ரெண்டு மூணு நாள்ல அவன் மனசுல குழப்பமோ சந்தேகமோ வரவே கூடாது. அவன் மனசுல எந்த சந்தேகமோ வராது டாட், அந்த ஆனந்தி தான் அவன் பக்கத்துல இருந்து அவனை குழப்பிக்கிட்டே இருக்கான். கஷ்டப்பட்டு மாத்தி வச்ச டேப்லெட் எல்லாம் அவதான் சாக்கடை தண்ணில விழ வச்சு புது டேப்லெட்டை வாங்க வச்சிருக்கான். இப்ப பத்தாத குறைக்கு சித்த மருந்து சித்த வைத்தியம்னு குளிகையெல்லாம் சாப்பிட வைக்கிறான். அதை நினைக்க நினைக்க எனக்கு திக்குன்னு இருக்கு. மேடம், எவனோ ஒரு வேலை இல்லாதவன் ஏதோ பச்சரை அரைச்சி நாலு உருண்டை கொடுத்தான்னா அதை நினைச்சு நீங்க பயப்படுறீங்களே மேடம். இல்ல, நான் அதை பத்தி விசாரிச்சிட்டேன், அது அல்சைமர் அம்னிஷியா மாதிரியான பிரச்சனைக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்குமா. தெருவுக்கு ஞாபகம் திரும்ப வந்துடும், எனக்கு பயமா இருக்கு.
வாடரா சக்க, இப்படி ஒரு சிக்கு இருக்கா? சூப்பர். அப்போ அந்த குளிகையை சாப்பிட விடாம தடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, தடுக்கணும். எப்படியாவது அந்த குளிகையை சாப்பிடறத தடுக்கணும். மொத்தம் 16 குளிகை சாப்பிடணுமா? ஒரு நாளைக்கு 3. 16வதா ஒரு பவர்ஃபுல் குளிகை கொடுப்பாங்களாம். அத சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல மொத்த ஞாபகமும் திரும்ப வந்துரும்னு சொல்றாங்க. அதெல்லாம் சரி. இங்கிலீஷ் மருந்தெல்லாம் தம்பி தனியா வச்சிருந்தாரு, அதை உங்களால மாத்தி வைக்க முடிஞ்சது. இந்த குளிகையை தான் ஒரு டப்பால போட்டு அவர் பாக்கெட்லயே வச்சிருக்காரு, அதை எப்படிங்க மாத்த முடியும்? கஷ்டமாச்சே. ஒரு உருப்படியான யோசனைய சொல்ல துப்பு இல்ல. முடியாதுங்கறத மட்டும் ஸ்ட்ராங்கா சொல்ல வந்துருங்க. வர வர நீங்க யார் பக்கம் இருக்கீங்கன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன சின்ன மேடம், என்ன இது? அதுல இருக்கிற பிரச்சனையை நான் சொல்ல வந்தா என்னையே சந்தேகப்படுறீங்களே. சரிதான், போயா. அனன்யா, பெருமாள் நம்ம ஆளுமா. அவரோட விசுவாசத்தை பத்தி கலிவர்தான் ரொம்ப பெருமையா பேசுவாரு. இத்தனைக்கும் கலிவர்தான் யாரையுமே நம்ப மாட்டாரு, அவரே பெருமாள நம்புறாரு. நீ போய் சந்தேகப்படலாமா? பின்ன என்ன டாட், நம்பிக்கையா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்ப பாரு, நெகட்டிவாவே பேசிட்டு இருக்காரு. பெருமாள் சார், இனிமே நீயும் நெகட்டிவா பேசாதப்பா. எல்லாம் என்னோட தலையெழுத்து. எல்லா பாவிகளோட சேர்ந்து கூத்தடிக்கணும்னு விதி. இப்ப ஏதாவது சொல்லி ஸ்கோர் பண்ணி ஆகணுமே. சின்ன மேடம், நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா? யாரு நீங்க? சும்மா என்ன டார்ச்சர் பண்ணாம இருங்க. எங்க யோசனை பண்ணி பாருங்க. அந்த குளிகையை மாத்தி வைக்க முடியாது, ஆனா அத பலன் கொடுக்காம பண்ணலாம் இல்லையா? என்ன ஐடியான்னு சொல்லுங்க மேடம். இங்கிலீஷ் மெடிசன்னா அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆனா இந்த சித்த மருந்து குளிகை எல்லாம் அப்படி கிடையாது. அதுக்குன்னு ஒரு பத்தியம் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணும்ல? ஆமா, தெருக்கு கூட நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, தலைக்கு எண்ணெய் வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அப்படி பத்தியத்தை மீறினா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? மருந்தோட பவர் குறைஞ்சு போயிடும். அதாவது மாத்திரை பலன் தராது, திருவுக்கு பழைய ஞாபகம் திரும்பி வரவே வராது. அங்கிள், சூப்பர் ஐடியா அங்கிள். எனக்கு இது தோணாம போச்சே. அடி பாவி, ஐடியா கொடுத்ததும் அங்கிள்னு மரியாதையா பேசுற பார். என்னமா சொல்ற, இதுல என்ன ஐடியா கிடைச்சிருக்கு? நிறைய பண்ணலாமா? திரு தலையில எண்ணெய் வைக்க மாட்டான், எண்ணெய் வச்சா பத்தியம் முடிஞ்சு போயிடும். சோ அவன் தலையில எண்ணெய் வைக்க போறேன். ஐயோ, அது எப்படிமா? நேரடியா போய் எண்ணெய் வச்சா நீ பண்ற திட்டம் தான் வெளியே தெரிஞ்சிடும். அதுக்கு தான் டிஃபரெண்டா பிளான் பண்ண போறேன் டாட். அதுக்கு பெருமாள் அங்கிள், என்ன மேடம், நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். 1000 பாவத்தோட இது 1001. தாராளமா பண்றேமா. என்ன பிளான்மா, அத சொல்லு. அங்கிள், பிளான கவனமா கேட்டுக்கோங்க. இத பாருங்க, இப்ப சொல்றேன், தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. யாருகிட்ட பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? வெளியே போங்கன்னு சொல்றேன்.